ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற பழமொழி இருக்கு. அது உங்களுக்கு தெரியும்ல? நாம ஒன்னா வேலை பார்த்தாலோ இல்ல விளையாடினாலோ நமக்கு என்ன கிடைக்கும்? மகிழ்ச்சியும் ஒரு தெம்பான உணர்வும் கிடைக்கும் இல்லையா? நீங்க ஒன்னா வேலை செஞ்சாலோ இல்ல விளையாடினாலோ அதோட முடிவு அற்புதமா இருக்கும். ஒன்னா சேர்ந்து இருக்கிறது தான் ஒத்துழைப்புன்னு சொல்றோம். ஒன்னா சேர்ந்து செய்யற வேலைகளைத்தான் ஒத்துழைப்புன்னு சொல்றோம். நாம ஒவ்வொருத்தரும் இணைந்தால் எதையும் செய்யலாம். நாம எல்லாருடைய திறமைகளையும் ஒன்னு சேர்த்து செயல்பட்டால் நிச்சயமா எல்லாத்தையுமே சாதிச்சு காட்டலாம். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க இப்ப இந்த கதையில என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு தனி குச்ச ஈஸியா உடைச்சிடலாம், ஆனா ஒரு கட்டுக்குச்சிகளை உடைக்கவே முடியாது. ஒற்றுமையாய் பணிபுரிதல். ஒரு பணக்காரருக்கு இரண்டு பசங்க இருந்தாங்க. அவங்க எப்ப பாரு சண்டை போட்டுட்டே இருந்தாங்க. இவங்க எப்பதான் அன்பா இருப்பாங்க, எப்ப பாரு இப்படி சண்டை போட்டுக்கிறாங்களே. வழக்கம் போல அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, எதுக்காக இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா இந்த உலகத்திலேயே ஆளலாம். ஏன் இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் இல்லப்பா, இவன் தான் எப்ப பாரு என்கிட்ட சண்டைக்கு வரான், அவனை நிறுத்த சொல்லுங்க, நான் எந்த தப்பும் பண்ணல. நீதான் பெரியவன், எப்ப பாரு சரிசமமா அவன் கூட சண்டை போடாம அவனுக்கு எடுத்து சொல்லணும். ஆனா நீ அப்படி பண்ணாம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? இந்த அறிவுரையை அவனுக்கு சொல்லுங்கப்பா. அந்த பணக்காரர் என்ன செய்யறதுன்னு தெரியாம இவங்களுக்கு ஒரு பாடம் கத்துத்தர முடிவு பண்ணாரு. ஒரு நாள் அவர் தன்னோட இரண்டு மகன்களையும் கூப்பிட்டாரு. அப்பா, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? என்ன விஷயம்ப்பா? பசங்களா, இப்ப நான் உங்க ரெண்டு பேருக்கு ஒரு குச்சியை தருவேன், அத நீங்க ரெண்டா உடைக்கணும். செய்வீங்களா? ஓ, அது ரொம்ப சுலபமான வேலை, நான் அத நிமிஷத்துல முடிச்சிருவேன். ரெண்டு பேரும் தனியா அந்த குச்சியை சுலபமா உடைச்சிட்டாங்க. இப்போ இந்த கட்டில இருக்கிற குச்சியை உடைங்க பாக்கலாம். இப்போ அந்த பணக்காரர் இறுக்கமா கட்டி இருக்கிற நிறைய குச்சிகளை கொடுத்தாரு. அவங்க ரெண்டு பேருமே முடிஞ்ச அளவு உடைக்க முயற்சி செஞ்சாங்க, ஆனா முடியல. இல்லப்பா, எங்களால உடைக்க முடியல. இதுல இருந்து ஒரு உண்மையை கத்துக்கிட்டீங்களா? அந்த ஒரு குச்சியை உங்களால சுலபமா உடைக்க முடிஞ்சது, ஆனா அதே ஒன்னா இருந்த போது உங்களால உடைக்க முடியல. அதேதான் நமக்கும். நீங்க சண்டை போட்டுக்கிட்டா எதிரிகள் உங்களை சுலபமா முறியடிச்சிருவாங்க, ஆனா ஒத்துமையா இருந்தா யாரும் உங்களை எதுவும் பண்ண முடியாது. நீங்க தான் ராஜா. அதனால இனிமேலாவது சண்டை போடுறத விட்டுட்டு ஒத்துமையா இருங்க. அன்பும் பாசமும் தான் இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். அப்பா, ஒத்துமையா இருக்கிறதோட பலனை நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நாங்க இனிமே சண்டையே போட மாட்டோம். இப்போத்துல இருந்து நாங்க எப்பவும் ஒன்னா இருப்போம், ஒன்னா வேலை செய்வோம்,